ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் பற்றி தான் ஒரு வீடியோ. ஏன் தமிழ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ண அப்படின்றதுக்கான ஒரு சில காரணங்கள் அண்ட் எப்படி கோச்சிங் எடுத்தேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஆப்ஷனலாக தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியத்தை எடுத்ததுக்கான காரணம் வந்து, ஸோ தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் பேப்பர் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சேர்ந்து நம்ம 500 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். ஆப்ஷனலாக 500 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுதும் போது இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பிக் டீல் வெல் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2020 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து கம்ப்ளீட்லி ஐம் நியூ டு யூபிஎஸ்சி, இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு நியூ தான். பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், டோட்டல் சிலபஸுமே எனக்கு கம்ப்ளீட்டாக நியூ தான். இந்த கம்ப்ளீட்டாக ஒரு நியூவாக இத்தனை சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனல் 500 மார்க்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ சப்ஜெக்டாக எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தப்போ வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயமாக தோணலை. ஸோ அதனால தான் எனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட சப்ஜெக்டான தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்றத நான் சூஸ் பண்ணேன். ஆப்ஷனல் ரெண்டு பேப்பர் 500 மார்க்குங்கிறது டிசைட்ஸ் யுவர் ரேங்க், ஃபைனல் ரேங்க். இப்போ இது ஒரு 300+ மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே இட் கைண்ட் ஆஃப் அ வெரி பிக் டீல். அதையும் தாண்டி ஒரு 400 மார்க்ஸ் எல்லாம் உங்களால் எடுக்க முடிஞ்சா அதெல்லாம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து உங்கள் ஃபைனல் ரேங்கை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஆப்ஷனில் வந்து தமிழ் எடுத்தேன். ஆல்சோ ஒன் ஆஃப் த அனதர் ரீசன் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கைண்ட் ஆஃப் அ வெரி பிக் சிலபஸ், நிறையா புக்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, அந்த புக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி. அதனால தான் கிளாஸ் 1லேருந்து 12 வரைக்குமே நம்ம தமிழ் படிச்சிருப்போம். அதுவும் நிறையா தெரிஞ்ச லெசன்ஸ் தான் இருக்கும், சிலப்பதிகாரம், திருக்குறள், குறுந்தொகை, இந்த மாதிரி தான். ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தமிழில் வந்து லிட்ரேச்சராக தமிழ் லிட்ரேச்சரை வந்து நீங்கள் ஆப்ஷனாக எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் தேவை. அது என்ன அப்படின்னா கவிதை படிக்கிறது, கதை படிக்கிறது, பாடல்கள் கேட்கறது, இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. பாடல் கேட்கறது, கதை புக் படிக்கிறது, கவிதை படிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். செகண்ட் பேப்பர் ஃபுல்லாகவுமே இந்த கவிதை, கதை இந்த மாதிரி பாடப்பகுதிகள் தான் இருக்கும், நாவல்ஸ் தான் இருக்கும். அதில் வர கேரக்டர்ஸ் பற்றின கேரக்டரைசேஷன் அண்ட் அவங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதை பற்றி எழுதுறதே ஒரு பேப்பராக இருக்குது. அண்ட் கவிதைகளை பற்றி ஒரு கருத்துக்கள் சொல்கிறது கூட ஒரு ஒரு லெசனில், ஐ மீன் சிலபஸில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எழுத்து பிழையின்றி எழுதுவது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து வராது. லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்கூல்லேயே ரொம்ப திணறுறீங்க, தமிழ் படிக்க திணறி இருக்கீங்க, உங்களுக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் வரும், நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், லகரம் எழுத தெரியாது, டன்னகரம், ரன்னகரம் இதெல்லாம் நிறையா மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் தமிழ் லிட்ரேச்சர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எழுத்துப்பிழை நிறையா இருந்துச்சுன்னா தமிழ் டீச்சர்ஸ் வந்து மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஆல்சோ ஒன் ஆஃப் த அனதர் ரீசன் வந்து பேப்பர் கரெக்ஷன். பேப்பர் கரெக்ஷன் அப்படின்னு வரப்போ மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்க டீச்சர்ஸ் இல்லை தமிழ் படித்த டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது தான் ஒரு சான்ஸ் இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் மார்க்ஸ் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நான் இதை எடுத்தேன். அடுத்த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஈஸியான சிலபஸ். மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து நம்ம எங்கேயாவது படிச்சிருப்போம், மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் கண்டிப்பாக எங்கேயாவது படிச்சிருப்போம். குறுந்தொகையாக இருக்கட்டும், திருக்குறள் ஸ்கூலில் படிச்சிருப்போம், சிலப்பதிகாரம் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், ராமாயணமும் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச பாடப்பகுதிகள். ஸோ அதை நம்ம ரிவைஸ் தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கூலில் இருக்க மாதிரி வள வளர்ந்து கம்பராமாயணம்னா ஃபுல்லாக கம்பராமாயணத்தை படித்து அந்த கோட்ஸ் எல்லாம் எழுதி அப்படி ஆன்சர் எழுதணுங்கிற அவசியமும் இங்கே இல்லை. ஒரு ரெண்டு லைன் முக்கியமாக இருக்க பாடல்களில் ஒரு ரெண்டு லைன், ரெண்டு பாடல் வரிகளில் ரெண்டு வரிகள் அந்த மாதிரி எழுதுனா மட்டுமே போதும், ஃபுல்லாக எழுதுங்கிற அவசியமும் தேவையில்லை. அதே மாதிரி எல்லா பாட்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமும் தேவையில்லை. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஆல்சோ இதில் வந்து நிறைய ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் இருக்குது தமிழ் லிட்ரேச்சரில். ஸோ நம்ம நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த க்வெஸ்சன்ஸ் எழுதி நம்ம பெட்டர் மார்க்ஸ் எழுதுறதுக்கான, பெட்டர் மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆல்சோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இது ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணியும் க்வெஸ்சன்ஸ் நமக்கு வரப்போதில்லை. இதில் இருக்க ஒரு கான்ஸ் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஆன்சர் ரைட்டிங். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த புக்ஸை படிச்சுட்டு ஒரே மாதிரி ஆன்சர் தான் எழுதுவாங்க. ஸோ இஃப் யூ ரெஃபரிங் டு மல்டிபிள் புக்ஸ், ஒரு பக்தி இலக்கியம் இருக்குன்னா ஒரு ஆத்தர் மட்டும் சொன்னது இல்லாமல் ஒரு ரெண்டு புக்கில் ரெஃபர் பண்ணி நிறையா கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க எழுத முடியும் உங்களால் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்.
ப்ளஸ் அடிஷ்னல் மார்க்ஸை வந்து நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அது. ஆல்சோ ஒப்பீனியனேட்டட் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதும்போது நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச்சை கையாளுறீங்க அப்படின்னாலும் அது கூட உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். சப்போஸ் கேரக்டரை பற்றி கேட்குற அந்த நாவல்ஸில் வர கேரக்டர்ஸ் பற்றி கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு அட்ராக்ஷனாக தான் இருக்கும் உங்கள் பேப்பர் மேலே. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. இட்ஸ் ஈஸி அப்படின்றது கதை கவிதை படிக்கிறவங்களுக்குலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் எப்படி இதை கொண்டு போகலாம், இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவே நெகட்டிவாக சொல்லலாம், நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்லலாம், அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஆல்சோ தமிழ் லிட்ரேச்சர் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஸ்டடி. ஏன் அப்படின்னா இதில் இருக்க சிலபஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து கதை கவிதை அப்படி இருக்கனால ஒரு ஹெக்டிக்கான யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன், எல்லா சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி எல்லாம் பார்த்து ஹெக்டிக்காக இருக்கப்போ நீங்கள் ஈஸியாக ஒரு குறுந்தொகையில் வந்து தலைவன் தலைவியை சந்திக்கிறது, அது வந்து ஒரு லவ் போர்ஷன் மாதிரி தான். வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அப்போ எப்படி இருந்துச்சு, மடல் ஏறுதல், இந்த மாதிரி நிறைய ஃபன்னாக இருக்கும் தமிழ் லிட்ரேச்சர் குறுந்தொகை படிக்கிறப்பெல்லாம். அதே மாதிரி சிலப்பதிகாரம் படிக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி படித்தது தான் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்கலாம். நிறையா பாட்காஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது இதுக்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கும்போது. ஆல்சோ கதை கவிதை பாடல்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நாட்டுப்புற பாடல்லாம் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் படிக்கும்போது. அவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஆல்சோ தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து வெறும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் அப்படி மட்டும்தான் படிக்கிறோங்கிறது இல்லை. ஸோ சப்போஸ் குறுந்தொகை சிலப்பதிகாரம்லாம் எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வே ஆஃப் லைஃப். நம்ம சொசைட்டி எப்படி இருந்துச்சு, நம்ம சொசைட்டல் நார்ம்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம கல்ச்சர் பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சு. இந்த கதை நான் கதைகளில் கவிதைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் யூ அன் ஐடியா டு ரைட் ஆன்சர்ஸ் நாட் ஓன்லி ஃபார் தமிழ் லிட்ரேச்சர், மற்ற மெயின் சப்ஜெக்ட் எழுதும் போது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆல்சோ இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஸ் யூ இந்த இன்டர்வியூ ப்ரைம் கூட. சப்போஸ் ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வரும்போது, ஒரு கவிதையோ ஒரு கதையோ ஒரு ஃபேமஸ் போயட்டில் தான கவிதை கதை இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணி சொல்லும்போது கூட யூ வில் கெட் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன், ஒரு அங்கே ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குற கூட யூஸ் பண்ணும். ஆல்சோ எத்திக்ஸ் பேப்பரில் வந்து தேர் ஹேஸ் பீன் அ ஹிஸ்ட்ரி திருக்குறளில் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் திருக்குறளில் அறம் சார்ந்த கேள்விகள் எல்லாமே படிச்சுட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க திருக்குறள் அப்படின்ற சான்ஸில் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் எத்திக்ஸில் கூட அதெல்லாம் கோட் பண்ணி ஈஸியாக எழுதலாம். நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து ஐ ஹவ் சீன் ஒன் வீடியோ, ஒரு டாப்பர் வந்து சொல்லுவாங்க அவங்க தமிழ் லிட்ரேச்சரில் இருந்த தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து எழுதின டாப்பர் தான் அவங்க. அவங்க தமிழில் இருக்க கோட்ஸை வந்து எப்படி இன்டர்வியூவில் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ அந்த வீடியோ கிடைச்சா பாருங்கள். ஐ ஆல்சோ இஃப் ஐ கெட் தட் வீடியோ ஐ லிங்க் இட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே ப்ரோ, தமிழ் லிட்ரேச்சர் ஈஸி தான் அப்படின்னா அதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா எல்லா புக்ஸுமே ஈஸியாக இருக்கும், எல்லா புக்ஸுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நீங்கள் இன்ஸ்டோரில் கூட டைரெக்டாக போய் வாங்கலாம். சென்னையில் ஒரு ஸ்டோர் இருக்குது, சம் முல்லை பதிப்பகம் சம்திங் இட்ஸ் நேம். ஸோ அங்கே போனீங்கன்னா எல் வித்தின் ஒன் கோலேயே உங்களுக்கு எல்லா புக்ஸுமே கிடச்சிடும். ஆல்சோ தேர் ஷிப்பிங் இட் ஐ திங்க் இட் ஐம் நாட் ஷுர் இஃப் தேர் ஷிப்பிங் இட் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட தே வில் சென்ட் இட் அவுட் அ ஷிப்மெண்ட். ஆல்சோ கோச்சிங் அப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க இருக்காங்கன்னா இட்ஸ் அ ரொம்பவே ஈஸியான விஷயம். அவங்க கூட சேர்ந்து அவங்க கிட்ட கேட்டு கூட நீங்கள் படிக்கலாம். அப்புறம் நிறையா இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃப்ரீ கோச்சிங் கூட கம்ப்ளீட்டட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஒரு ரூபா கூட வாங்காமல் கூட ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். தமிழ் லிட்ரேச்சர் வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் ஒரு சில யூடியூபர்ஸோட வீடியோஸ் நான் பார்த்தேன், அவங்க வந்து ரொம்ப கஷ்டம், சோசியாலஜி எடுத்துக்கோங்க, பிஎஸ்ஐஆர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறையா கோர்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போகாமல் நீங்கள் செல்ஃப் லேர்னிங்கே பண்ணலாம். தமிழ் லிட்ரேச்சர் ரொம்பவும் ஈஸியான சப்ஜெக்ட் தான், சிலபஸும் ஈஸி, ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. இதை தவிர இது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழியே என்னன்னு எனக்கு தெரியல. Also, if you kind of need book list video, I have the complete books, எல்லா books கிட்ட இருக்கு. I'll kind of make another video next. If you are interested, please post it in the comments. I'll see you guys in another video. Bye-bye.